எல்லாம் வல்ல இறைவனை வல்லமை தராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. மாநிலம் பயனுற சேனலை பார்க்கும் அன்பானவர்களுக்கு சிவம்மாவின் பணிவான வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் நல்லா இருக்க பிரார்த்திக்கிறேன். வாங்க இந்த பதிவுக்குள்ள போகலாம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில், அப்படிங்கிற பழைய பாட்டு ஞாபகம் இருக்கா நண்பர்களே? எந்த தீமையிலும் ஒரு நன்மை இருக்கும்னு நம்ம பெரியவங்க சொல்வாங்க. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொரோனாவால் நிரூபணம் ஆயிட்டே வருது நம்ம தமிழ் நம்ம நாட்டில். இஸ்ரோ குறைஞ்ச விலையில் வென்டிலேட்டர்களை தயார் பண்ணிட்டாங்க. டிஆர்டிஓ ஹைதராபாத் டாக்டர் ரெட்டி லேபோட சேர்ந்து கொரோனாவுக்கு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததாக சென்னையில் இருக்கிற அப்பெக்ஸ் லேபரட்டரி அவங்க வந்து கொஞ்சமாக அல்லது நடுவாந்தரமாக, அதாவது மைல்டு டு மாடரேட் கண்டிஷன் ஆஃப் COVID-19 அந்த நோயாளிகளுக்கு பயன்படுற வகையில் கிளவீரான்ற மூலிகைகள் கலந்த மாத்திரையை கண்டுபிடிச்சு பரிசோதனைகளில் வெற்றியும் பெற்று மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்திடம் அனுமதியும் வாங்கிட்டாங்க. கொரோனா நோய் தொற்றால் சிறிய அளவில் மற்றும் நடுத்தர அளவில் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் விரைவில் குணமடைய இந்த மாத்திரை மிகவும் உறுதுணையாக இருக்கும், அதாவது சப்போர்ட்டிங் மெஷராக இருக்கும் அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்லியிருக்கு. 2017 அவங்க டெங்கு காய்ச்சலை குணப்படுத்த இந்த கிளவீரா மாத்திரையை முதல்ல கண்டுபிடிச்சு பயன்பாட்டில் விட்டுருக்காங்க. அதில் இப்போ கொஞ்சம் வேறு என்ன மாறுதல் செஞ்சாங்களோ தெரில, அதில் இது பண்ணி கொரோனாவோட நோய் தொற்றையும் குணமாக்க இது உதவும்னு அவங்க சொல்லி அதை நிரூபிச்சும் காட்டியிருக்கிறாங்க. தமிழக அரசின் அனுமதியோடு இந்த கிளவீரா மாத்திரைகள் தமிழ்நாட்டில் சென்னை அரசு எஸ்டேட்டில் இருக்கும் ஓமாந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடக்க மற்றும் நடு அளவிலான கொரோனா நோய் தொற்று மற்றும் சார்ஸ் தொற்று உள்ள நோயாளிகள் 100 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு பிரிவில் 50 பேராக வச்சு 2 பிரிவாக வச்சிருக்காங்க. அந்த மருத்துவமனையின் விதிமுறைகள், உலக சுகாதார மையம் மற்றும் நமது ICMR விதிமுறைகள், இவங்க இது எல்லாத்தையும் அவங்க வந்து அதை கடைபிடிச்சிருக்கிறாங்க. 14 நாட்கள் தொடர்ந்து வேளைக்கு ஒரு கிளவீரா மாத்திரை வீதம், உணவுக்கு பின் 2 வேளை கொடுத்துருக்காங்க. அதன் விளைவாக அவர்களுக்கு கடுமையான காய்ச்சல் மற்றும் உடல் வலி குறைஞ்சிருக்கு. மூச்சு விடுற அளவும் நிமிஷத்துக்கு 24 முறை அப்படிங்கிற அளவில் நார்மலாயிருக்கு. அதோடு முக்கியமாக ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் 94 விழுக்காட்டுக்கு மேலே வசந்திருக்கு. இது இப்போ இதுதானுங்க இந்த ரெண்டாவது அலையில் பிரச்சனைகளாக இருக்குது. ஆக்சிஜன் லெவல் குறையுது, சிலிண்டர் வேணும், இது தட்டுப்பாடாக இருக்குன்னு பல பிரச்சனைகளை உண்டாக்கிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அதனால் இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவலில் அது வந்து நார்மல் அளவுக்கு, அதாவது 94 விழுக்காட்டுக்கு அது வசதிடுது. எல்லாவற்றுக்கும் மேலாக கிளவீரா மாத்திரைகள் கொடுக்கப்பட்ட 5வது நாளிலேயே 86 விழுக்காடு கொரோனா நோயாளிகளுக்கு நோய் தொற்று நெகட்டிவ்னு ரிசல்ட் வந்துருச்சு. 10 நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா COVID-19 RT-PCR அந்த டெஸ்ட்ல அதில் சுத்தமாகவே நெகட்டிவ்னு வந்துருச்சு. அதோட இது குடலையோ சிறுநீரகத்தையோ கொஞ்சமும் பாதிக்கலை. அதனால் அபெக்ஸ் லெபரட்டரிஸ் அவங்களோட மருந்து நல்ல வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அபெக்ஸ் லெபரட்டரிஸின் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேலாளர் திரு ஆர்த்தர் பால் அவங்க சொல்கிறத கேளுங்க. இந்த ஆன்டிவைரல் மருந்து நமது உடலின் வெள்ளை இரத்த அணுக்கள், அதாவது WBC, பிளேட்லெட்ஸ் மற்றும் லிம்ஃபோசைட்ஸ் இதனோட எண்ணிக்கைகளை கூட்டுது, அதாவது வசத்துது, நிறையா ஆக்குது. அதோடு வைரஸ் மேலும் மேலும் சேர்வதையும் வெகுவாக குறைக்கிது, அதாவது ரெடியூசிங் த வைரல் லோடு. அதனால் நோயிலிருந்து குணமாவது விரைவாக நடக்குது. அதோட உடல் அழற்சியை, அதாவது இன்ஃப்ளமேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, அதை சரியாக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா எரித்ரோசைட் செட்மெண்டேஷன் ரேட், அதாவது ESR, அதாவது இரத்த சிவப்பணு படிமான விகிதமும் குறைஞ்சிருது. இது வலி நிவாரணி, காய்ச்சல் வருவதை தடுக்குது, இரத்தத்தின் பிளேட்லெட்ஸுகளையும் சரியான நிலையில் வச்சிருக்கு. அதனால் குடல் மற்றும் சிறுநீரக நோய்கள் உள்ளவர்களுக்கும் அவர்கள் அந்த நோய்களுக்காக எடுத்துக்கொள்ளும் மருந்துகள் கூடவே இந்த மருந்தையும் பயமின்றி பயன்படுத்தலாம் மருத்துவர்கள். அடுத்து COVID-19 நோயாளிகளை கவனிக்கும் முன்களப் பணியாளர்கள் இருக்காங்களே இல்லைங்களா, நம்மளோட செவிலியர்கள், மருத்துவர்கள், அவங்களுக்கு உதவி செய்கிறவங்க மருத்துவமனைகளில், இவங்க எல்லாத்துக்கும் இதை தடுப்பு மருந்தாகவும்
பயன்படுத்தலாம். எல்லாத்துக்கும் மேலே 2 வயது முதல் எந்த வயதினரும் இதை தயக்கமின்றி பயன்படுத்தலாம் மருத்துவர்களின் ஆலோசனைகளோடு. மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் வரும் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்சஸ் CCRAS அண்ட் இன்டிசிப்ளினரி டெக்னிக்கல் ரிவ்யூ கமிட்டி ITRC இந்த 2 நிறுவனங்களும் இந்த மருந்தை கடுமையான பல்வேறு வகையான பரிசோதனைகளுக்கு அப்புறம் ஏற்றுக்கிட்டு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. நமது நாட்டில் இந்த வகையான சப்போர்ட்டிங் மருந்துக்கு, அதாவது சப்போர்ட்டிவ் மெஷர்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மருந்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் முதல் தடவைங்களாம். இது நமது நாட்டில் இப்போதே எல்லா இடங்களிலும் கிடைக்குது. ஒரு மாத்திரை விலை வெறும் 11 ரூபாய் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாருங்க. இந்த மாத்திரையை மருத்துவர்களின் மருந்து சீட்டின் மூலம் பரிந்துரை செய்யப்படும் மருந்தாகவும் விற்பனை செய்ய இந்த நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இவ்வளவு அருமையான மருந்துன்னு பார்த்தோம்ல, அதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தானா அப்படின்னு அசந்து போயிடுவீங்க. நான் அறிந்தவரை பற்படாகம் அப்படிங்கிற மூலிகையை மட்டும்தான் எனக்கு புதுசாக இருக்குங்க. மற்றதெல்லாம் எங்கள் வீடுகளில் பல காலங்களாக பல வகைகளில் புழக்கத்தில் உள்ள மருந்துகள் தான். அநேகமாக நம்ம தமிழ்நாட்டில் இல்லை மற்ற இடங்கள், நம்மளோட நாட்டில் இது மற்ற இடங்கள்லையும் பயன்பாட்டில் உள்ள மருந்துகள் தான். இல்லை இல்லைங்க, மருந்துகள் இல்லை, உணவாகும் மருந்துகள். அப்படிதாங்க அதை சொல்லணும். என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். பப்பாளி, மலவேம்பு, நிலவேம்பு, வெட்டிவேர், கம்பு புடலை அப்படின்னு சொல்லுவாங்க, தொண்டிக்காய்னு சொல்லுவாங்க, கோரை, இஞ்சி, மிளகு, பற்படாகம், சீந்தில். என்ன நண்பர்களே, இந்த பதிவின் தொடக்கத்தில் நான் குறிப்பிட்ட பாட்டு சரிதானே? நமது நாட்டில் எல்லாம் 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 இருக்கு நண்பர்களே. நமது தாத்தாக்கள் காலத்து உணவு பழக்க வழக்கங்களை நாம் மீண்டும் கடைபிடிக்க தொடங்கினாலே போதும், நோயற்ற வாழ்வை வாழ முடியும். நமது இளம் பிள்ளைகள் மனதில் இதை பதிய வையுங்கள் என்று வழக்கம் போல உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நம்ம நெய்க்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோங்க. இனியாவது திருந்துவோமா? மூத்தோர் சொல் மட்டுமல்ல, வாழ்வியல் முறையில் அமுதம். மூத்தோர் சொல் மட்டுமல்ல, வாழ்வியல் முறையிலும் அது அமுதம் அப்படிங்கிறத என்னைக்குங்க உணர்வோம்.